Hello and welcome back. In the video, two different interesting pagarkai recipes. First, we will see the pagarkai varuvel. In the middle, we will fry it. வெங்காயம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வறுப்பட்டுரும். வெங்காயம் நல்லா வறுப்பட்டோன்னே பொடியை நறுக்கி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துக்கலாம். பெரிய பாகற்காய் அல்லது மிதி பாகற்காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மிதி பாகற்காய் சேர்த்துருக்கேன். எந்த பாகற்காயாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு சீட்ஸை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தேவையான சைஸ்க்கு நறுக்கிக்கோங்க. மிதி பாகற்காய்ன்றதுனால ஜஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய பாகற்காய் வந்தால் குட்டி குட்டி பீசஸாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகாய்த்தூளும் புளித்தண்ணியும் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நிறைய சேர்க்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவு புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது கசப்பு தன்மை கம்மியாகிடும். கசப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைங்க. லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் பத்தாமல் வேகாமல் இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்பப்போ தான் தெளித்து வேக வைக்கணும். பாகற்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகற்காய் 90% மேலேயே குக் ஆகிடுச்சு. இனிமேலேயும் மூடி போட்டோ தண்ணி தெளித்தோ வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃபியூ மினிட்ஸில் பாகற்காய் நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பி ஆகிடும். இதை சுடு சாதத்தோட நல்லெண்ணையும் நெய்யும் சேர்த்து பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் தொக்கு ரெசிபி. இந்த தொக்கு 2-3 நாள் கூட கெடாமல் இருக்கும். ஒரு கடாய் சூடானதும் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பட் எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுழுந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹை ஹீட்டில் 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க தக்காளி பார்க்க நல்லா ரெட் கலரில் பழுத்திருக்க மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. உப்பு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக ஆரம்பிச்சது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மசீர அளவு நல்லா குக் ஆகணும். அடுத்து நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பாகற்காய்க்கு தேவையான அளவு உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தொக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. காயும் ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட தேவையில்லை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிடும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆயிலெலாம் நல்லாவே செப்பரேட் ஆகிடுச்சு. சுவையான பாகற்காய் தொக்கு ரெடி. இதை சுடு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூட மட்டும் இல்லை, சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரெண்டு ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.